ஃப்ரண்ட்ல வச்சு மூவ் பண்ணும்போது தண்ணி வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே பேக்ல மூவ் பண்ணும்போது சுத்தமா உங்களுக்கு அந்த வாட்டர் அதுவே அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நம்ம ஹால் ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போறப்ப அழுக்கு தண்ணி ஒரு டிராப் கூட சொரிச்சுன்னு வடியாது, கையில புளியன அவசியம் கிடையாது. இந்த லிவரை ஸ்க்யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்து உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு இப்ப வீட்டுல இந்த மாதிரி கண்ணு தெரியாம ஃபைன் டஸ்ட், மண், ஹேர், முடி, சின்ன சின்ன ஃபைன் டஸ்டா இருக்கும். இல்ல நம்ம வீட கூட்டி விட்டு க்ளீன் பண்ணுவோம், இப்ப அப்படி பண்ண அவசியம் கிடையாது. சும்மா அப்படி பின்னாடி இழுத்து அழைப்பு, வீடு தொடச்ச மாதிரி இருக்கும், வீட கூட்டின மாதிரி இருக்கும், கண்ணு தெரியாத ஃபைன் டஸ்ட் பவுடர் மாதிரி டஸ்ட் வந்து எல்லாமே வந்துடும். இல்ல நம்ம கையில் இருக்கும் போது தட்டி விடுமா அவசியம் கிடையாது. வாட்டர்ல டிப் பண்ணிட்டு லிவர் எக்ஸ்கியூஸ் பண்றப்ப அந்த மண் டஸ்ட் எல்லாமே தண்ணியில போயிடும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி பால் டீ, சாம்பார் சட்னி, இல்ல குழந்தை சூடான காஃபி டீ, கொதிக்கிற எண்ணெய் மாதிரி எது சிந்தினாலும் துணியை வச்சு தொடச்சுட்டு இருப்போம். பிசுபிசுப்பு கரை அப்படிதான் சார் இருக்கும். டீ எல்லாம் சிந்தினா கூட ரொம்ப ஸ்டெயின் பண்ணுற அவசியமே கிடையாது. எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஸ்டெயின் பண்ணா ஒத்த விரல்ல பேக்ல மூவ்மெண்ட் பண்ணா போதும். அந்த பாலோ டீயோ சாம்பாரோ சட்னியோ எல்லாமே சுத்தமா உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல காஞ்சிரும். உங்களுக்கு ஃபேனை போட்டு காய வைக்கணும் அவசியம் கிடையாது. எடுத்துட்டு போறப்ப ஒரு டிராப் கூட சொரிச்சுன்னு வடியாது. ஒத்த விரல்ல ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம், தனியா ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு பாத்ரூம் டைல்ஸ் கிளீன் பண்ணும்போது ஆசிட் அப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஸ்பாஞ்சில் ஆசிட் அப்ளை பண்ணா ஸ்பாஞ்ச் உருகிரும் பொசுங்கிரும். உங்களுக்கு இல்ல நீங்க டைரக்டா பெட்ரோலே ஊத்தி கொளுத்தினாலும் ஸ்பாஞ்ச் வந்து உருகாது பொசுங்காது. உங்களுக்கு இது ஃபாலிங் ஓவர் ஃபைபர் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு சிமெண்ட் தரையா இருந்தா ஸ்பாஞ்ச் 5 இயர்ஸ் வரும். மார்பிள்ஸ், மொசைக், டைல்ஸ், கிரானைட்லாம் 7 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். கம்பெனி 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு இதோட மார்க்கெட் காஸ்ட் 799 ஆஃபர் போ 599 சார். சார் வீட்டில் இருக்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா பால் டீலர்ஸ் இருந்துச்சு, நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க சார். எல்லா வீட்லையுமே காஞ்சிருச்சுன்னா பிசு பிசுப்பு இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே பின்னாடி இழுத்திங்கனாலே போதும், சுத்தமாக அந்த ஸ்பாஞ்சில் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிடும். கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு, வித்தின் செகண்டில் காஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாமே இங்கே வந்துடும். இந்த டீயை இப்படி புழிஞ்சால் மட்டுமே தான் ஸ்பாஞ்சிலேருந்து வெளில வரும் சார். உங்களுக்கு இப்போ ஆர்டினரி ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்ளை பண்ணால் ஸ்பாஞ்சில் மெல்ட் ஆயிரும், உங்களுக்கு உருகினும் மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. பட் இந்த இதில் கேஸ் ஸ்டவ் சூடாக இருக்கும்போதே கொதிக்கிற எண்ணெயை சிந்தினாலும் துடைக்கலாம், ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் 100 ரூபீஸ், 100 ரூபா தான் சார் உங்களுக்கு ஸ்பாஞ்ச். சார் ஃபேன் க்ளீன் பண்ணுறது ஜஸ்ட் ஒட்டடை குச்சி தான், நம்ம உட்காந்துட்டே ஒட்டடை அடிச்சிக்கலாம். ஒரு 10 அடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும், எஸ்எஸ் பைப்பு திருப்பிடிச்சு போகாது, இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஃபேன் கீழே டாப்பில் துடைக்கினா கூட இந்த இது மடக்கிக்கலாம் சார். இது வந்து உட்காந்துட்டே வீடு ஒட்டடை அடிச்சிக்கலாம், எஸ்எஸ் பைப்பில் இல்லை வரும் உங்களுக்கு. ஓகே சார், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நம்ம யாருன்னா இதுக்கெல்லாம் வெயிட்லெஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபேன் ரெக்க ஒரு இடுக்கில் துடைக்கிறனாலும் சரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு ஃபேன் ரெக்கையிலே நம்ம டேரெக்டாக உள்ள விட்டுருலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம், உங்களுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம். உங்களுக்கு டஸ்ட் எதுவுமே இருக்காது, வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கும் கம்பெனி 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். 399 சார், 399 ரூபா, 3 வருஷம் வேரண்டி சார் உங்களுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வீடியோ பார்த்துட்டு நம்புறேங்க. ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா, எல்லாம் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆல் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுவாங்க, உங்களை பற்றி டீடெயில் சொல்லிருக்கேன் சார். நம்ம பேர் வந்து என்னோட பேர் ராம்குமார் சார். நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்கிறது? திருச்சியில் ஸ்ரீராம் அன்கோ ஆயில் மில் செக் போஸ்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. இல்லை என்ன மாதிரினா, என்கிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் 3 வருஷம் வேரண்டியோட கொடுக்குறோம். எது எடுத்தாலும் எது வாங்கினாலும் 3 வருஷம் வேரண்டி. 100 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குற ஸ்பாஞ்சுக்கு நான் 3 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்து அதுவும் சர்வீஸ் பிஞ்சு போச்சுன்னா வேற ஸ்பாஞ்ச் நான் அனுப்புறேன் சார். கண்டிப்பாக 100% அனுப்பிடுவோம். நம்ம இது வந்து ஆன்லைன் பை பண்ணுற மாதிரி எவ்வளோ அனுப்பிடுவீங்க சார்? தமிழ்நாடுனா உங்களுக்கு ஒரே நாளை கிடைச்சிரும், அதர் ஸ்டேட்னா மட்டும் 2-3 நாள் ஆகும் சார். ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. சில பேர் நம்ப மாட்டாங்க பணம் போடுறதுக்கு, அவங்கள மாதிரி அவங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரினா 130 ரூபா கொரியர் சார்ஜ், கஸ்டமர் பே பண்ணிட்டு. இதை வந்து ஒருத்தர் ஹோல்சேல கூட கேட்பாங்கன்னா, ஹோல்சேலும் பண்றோம் ரீட்டைலும் பண்றோம். ஹோல்சேல மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளவு? மினிமம் 30 பீஸ் சார். 30 பீஸ் எடுத்தா போதும் சார். ஓகே, நான் இன்னைக்கு வந்து நான் ஆர்டர் பண்ற எல்லாருமே வந்து கான்டாக்ட் நம்ம கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சோ அண்ணனை வந்து டைரக்டா மீட் பண்றதுனால திருச்சி வந்து கண்டிப்பா டைரக்டா ரிசீவ் பண்ணி வாங்கலாம். ஆனா திருச்சி வந்து டைரக்டா வாங்குற மாதிரி இருந்தா எப்படி? எல்லா நாளும் வரலாமல சண்டே இல்ல, சண்டே எல்லா நாளும் உண்டு. சண்டே மோடு ஆபீஸ் உண்டு, சண்டே 9 to 9 ஆபீஸ் டைம் சார். சூப்பர் நா. சோ நான் லிமிட்டடா தான் காட்டிருக்கோம். அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய வந்து வச்சிருக்காரு, பார்த்து அழகா வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல கனல் மாதிரி மீட் பண்றோம். தேங்க்யூ சோ மச், பை பை. ஆனா பை சொல்லிருக்கா, பை பை பை.